நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல டிக்கெட் டு பினாலே டாஸ்க் எல்லாமே போயிட்டு இருக்குது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல பாத்தோம் அப்படின்னா சிவனோட கேவலமான முகங்கள் வெளிவர தொடங்கி இருக்குங்க அதாவது கடந்த ரெண்டு மூணு வாரமாவே சிவனை பொறுத்தளவுல சென்டிமெண்ட் அப்படிங்கிற டிராமாவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட்லயும் ஒரு டிராமா எல்லாமே கிரியேட் பண்றாங்க அதே மாதிரியே அசிமோட ரசிகர்களை பொறுத்த முதல் டாஸ்க்ல விக்ரமனுக்கு சீரோ மதிப்பெண்கள் தான் இருந்திருக்கும் அதை வச்சு செமையா கலாய்ச்சிருப்பானுங்க நம்மளை பொறுத்தளவு நம்ம ஒண்ணுதாங்க நினைச்சிருந்தோம் இதெல்லாம் வெறும் ஒரு டாஸ்க் தானப்பா இதை வச்சா டைட்டில் முடிவு பண்ண போறோம் இந்த நூறு நாள் பிக் பாஸ் வீட்ல இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம டைட்டில் யாரும் அப்படிங்கறத முடிவு பண்ண போறோம் இருந்தாலும் விக்கிரமனை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இவனுங்க பண்ற வேலைகளை பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படியே சொல்லாங்க எதுக்காக அப்புடின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பா அசீமும் பண்ண மாட்டார் அப்படிங்கறது நமக்கு தெளிவாவே தெரியும் அந்த வகையில இன்னைக்கான மூணாவது டாஸ்க்ல அசீம் வந்து பந்தை வச்சுட்டு குனிஞ்சு எழும்புறதுக்கு என்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் நம்மளை பொறுத்துல உள்ள அசிமம் ரொம்ப கிண்டல் பண்ண அப்படின்னு தாங்க நம்மளோட எண்ணமோ டாஸ்க்ல சில பேரோட உடல்நிலைக்கு எல்லாருமே ஒத்து போகும் குறிப்பா நம்மளோட அமுதவானன் மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து எல்லா டாஸ்கையுமே சூப்பரா விளையாடுவாங்க இல்லன்னு சொல்லல சில பேருக்கு வந்து உடல் வாக்கு உட்கார்ந்து எழும்ப கூட முடியாது அந்த வகையில அசிமுக்கு உட்கார்ந்து எழும்புறதுக்கே முடியல தாத்தா மாதிரி உட்கார்ந்து எழும்புறதுக்கு முக்கு முக்குன்னு முக்குறாரு பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அசிமோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து சிரிச்சவங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அந்த வகையில நம்மளோட விக்ரமன் எந்த டாஸ்கா இருந்தாலும் பரவாயில்லடா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கறதுல

சீமா என்ன விக்ரமன் காவி உங்களை விட மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மைனாவை பொறுத்த இதெல்லாம் என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே அசீமா பொறுத்த நான் சொல்றது விக்ரமனுக்கு புரியும் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காவி அப்படின்னாலே பிஜேபியோட கலரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி விக்ரமனுக்கும் பிஜேபி பிரமுகருக்கும் இடையில பல வாக்குவாதங்கள் வந்திருக்கு டிபேட்ல பல பிரச்சனைகள் வந்திருக்கு இத மீன் பண்ணி தான் நம்மளோட அசீம் உள்ள பேசிட்டு இருக்காரு இப்படி தொடர்ந்து அரசியல் சம்பந்தப்பட்ட சர்ச்சையான பேச்சுகளை நம்மளோட அசீம் தான் தொடர்ந்து முன்வைக்கிறார்

ஆனா அசிமுக்கு எதிரி வேற யாருமே கிடையாதுங்க அவரோட வாய் மட்டும்தான் அவரோட பலமும் அவரோட வாய் தான் அவரோட பலகீனமும் அவரோட வாய் தான் வாயாலே கெட்ட மனுஷனா அது அசிம் அப்படின்னே சொல்லுவேன் அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் முழுசாவே பாத்திரலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால அமுதவானன் விக்ரமன் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்மளோட விக்ரமனை பொறுத்தளவுல பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டம் நான் இது மாதிரி விளையாட்டு எதுவுமே விளையாண்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இருந்தாலும் பிரம்மாண்ட பொறுத்தளவுல விக்ரமனை தொடர்ந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு அந்த இடத்துல விக்ரமன் ஒண்ணுதான் சொல்றாரு எங்களை பொறுத்தளவுல படிக்க மட்டும் தான் செஞ்சுகிட்டே இருந்தோம் நாங்க வந்து ரொம்பவே கீழ இருந்து மேல வரணும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு படிப்பு மட்டும் தான் முக்கியமா இருந்துச்சு உங்களை பொறுத்தளவுல விளையாட்டு அப்படிங்கறது உங்க உடம்புலயே ஊர்னது அதனால உங்களுக்கு டாஸ்க் எல்லாமே ஈஸியா இருக்குது நீங்க என்ன கிண்டல் பண்ற மாதிரி எப்பவுமே தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல அமுதவான பொறுத்தளவுல கேடுகட்ட வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாமே சிறப்பா விளையாடுறாரு அப்படிங்கறத நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஆள் பின்தங்கி இருக்கிறாரு அப்படின்னா எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கதும் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது அவங்கள மனதளவில் ரொம்பவே பாதிக்கும் அந்த வகையில விக்ரமன பல இடங்கள்ல டவுன் பண்ணிட்டு இருக்காரு அமுதவாணன் அதுக்கப்புறமா அமுதவான பொறுத்த அளவுல ஏடிக்கை கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார கேப்டன் வந்து பதவி விலகுனா விக்ரமன் வந்து கேப்டன் ஆயிருவாரு அவரை பொறுத்த அளவுல குறுக்கு வழியில கேப்டன் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல விக்ரமனை பொறுத்த அளவுல எந்த தலைமையுமே எங்களுக்கு குறுக்கு வழியில தேவையே கிடையாது நேர்வழியில தான் நாங்க தலைவராவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல மைனாவை பொறுத்தளவுல என்ன விக்ரமன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விக்ரமனை பொறுத்தளவுல உங்களை பொறுத்தளவுல நீங்க உங்க பாண்டில காமெடி பண்றீங்கன்னா நாங்க எங்க பாண்டில காமெடி பண்றோம் இதுல எதுக்காக நீங்க இடையில வர்றீங்க மைனா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு உடனே மைனாவுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிருது மைனாவை பொறுத்தளவுல அவங்க செய்யறது எல்லாமே காமெடி அவங்க பேசுறது எல்லாமே காமெடி மத்தவங்க என்ன பேசினாலும் நீங்க பேசுறது தப்பு அப்படிங்கற மாதிரி பேசுறதுக்கு வந்துருவாங்க அந்த வகையில மைனாவுக்கு தரமான சேர்ப்படியா விக்ரமன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் ஆஃப் முதல் டாஸ்க் அறிவிக்கிறாரு இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஒரு கம்பியில சின்ன சின்ன பத்தொன்பது டைல்ஸ் அடுக்கி அதுக்கு மேலோடி பந்த உருட்டி விட்டு எதிரில இருக்கிற கூடைக்குள்ள விளை வைக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்த அளவுல அறிவிப்பு வந்த உடனே முதல்ல போட்டி போடுறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க எதுக்காக முதல்ல நாலு பேரை தான் பிக் பாஸ் கலந்துக்க சொல்றாரு முதல்ல கலந்துக்கிறவங்களை பாத்துட்டு ரெண்டாவது விளையாண்டா சிறப்பா விளையாடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சில பேர் வந்துடுறாங்க இருந்தாலும் கடைசியா முதல்ல யாரெல்லாம் களத்துல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவின் கதிரவன் ஏடிக்கே விக்ரமன் இந்த நாலு பேருமே

சீசனுக்கு ஒண்ணு இப்படிதான் டைல்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா பிக் பாஸை பொறுத்த அளவுல சவால் விடலாம் முதல்ல இருக்கிற மைனா கிட்ட யாராவது சவால் விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நாலு பேர் சவால் விடுறாங்க அதுல விக்ரமனும் ஒரு நபர் இருந்தாலும் மைனாவை பொறுத்த அளவுல விக்ரமனோட சவால ஏத்துக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா விக்ரமனை பொறுத்த அளவுல இந்த கேம்ல ஒழுங்கா விளையாடல அப்படிங்கறது மைனாவுக்கு நல்லாவே தெரியும் விக்ரமன் கூட சவால் விட்டோம் அப்படின்னா தோத்தாலும் ஒரு டைல்ஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல நம்மளோட மைனாவும் சவால் விடுறாங்க இந்த சவால்ல மைனா வின் பண்றாங்க அந்த வகையில இந்த டாஸ்கோட இறுதியில மைனாவுக்கு ஒன்பது டைல்ஸ் இருக்குது கடைசி இடத்துல இருக்கிறது நம்மளோட விக்ரமன் தான் விக்ரமன் பொறுத்த அளவுல பூஜ்ஜியம் டைல்ஸ்ல தான் இருக்கிறாரு அடுத்ததா டிக்கெட் டு ஃபினாலேக்கான ரெண்டாவது டாஸ்க் அறிவிக்கிறாங்க இந்த டாஸ்க் பொறுத்த அளவுல யார் 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 கூட போட்டி போட போறாங்க அப்படிங்கறத நம்மளோட பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அந்த வகையில கதிரவன் விக்ரமன் கூடையும் ஏடி கே சிவின் கூடையும் அமுதவானன் மைனா கூடையும் ரக்ஷிதா அசீம் கூடையும் போட்டி போடுறாங்க இந்த போட்டியை பொறுத்த அளவுல எதிர் போட்டியாளரை விட நான் தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி விவாதம் பண்ணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இதுல கதிரவனும் விக்ரமனும் விவாதம் பண்ணும் போது விக்ரமனுக்கு நாலு பேர் வந்து பஸ் அமுக்குறாங்க கதிரவனுக்கு ரெண்டு பேர் தான் பஸ் அமுக்குறாங்க அந்த வகையில விக்ரமன் தான் வின் பண்றாரு அடுத்ததான் ஏடிகே சிவின் இவங்களோட விவாதத்தை பொறுத்தளவுல சிவனுக்கு தான் நாலு பேர் பஸ் அமுக்குறாங்க ஏடிகேக்கு ரெண்டு பேர் தான் பஸ் அமுக்குறாங்க அந்த வகையில சிவன் தான் வின் பண்றாங்க அமுதவானன் மைனா இவங்க ரெண்டு பேர் விவாதத்தை பொறுத்தளவுல அமுதவானனுக்கு நாலு பேரும் மைனாவுக்கு ரெண்டு பேரும் பஸ் அமுக்குறாங்க அந்த வகையில அமுதவானன் வின் பண்றாரு ரஷிதா அசீம பொறுத்தளவுல அசீமுக்கு யாருமே பஸ் அமுக்கல ரஷிதாவுக்கு ஆறு பேருமே பஸ் காமிக்கிறாங்க அந்த வகையில ரக்ஷிதா வின் பண்றாங்க அடுத்ததா இந்த டாஸ்கோட இரண்டாம் கட்டம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அதாவது விக்ரமன் ஷிவின் அமுதவானன் ரக்ஷிதா இந்த நாலு பேருமே மறுபடியும் போட்டி போடுறாங்க இதுல முதல்ல அமுதவானன் விக்ரமன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் போட்டி நடக்குது இதுல நம்மளோட விக்ரமன் தான் வின் பண்றாரு அடுத்ததா ரக்ஷிதா ஷிவின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலும் போட்டி நடக்குது அதுல ஷிவின் வின் பண்றாங்க கடைசியா விக்ரமனுக்கும் சிவனுக்கும் இடையில போட்டி நடக்குதுங்க சிவன பொறுத்தளவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பொறுத்த அளவுல மத்தவங்களை பேச விடாம இவங்க மட்டும் தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க தொண்டை நரம்பு புடச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க இதை பார்க்கும்போது நமக்கு செமையா இரிட்டேட் ஆகும் அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட்லயும் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா விக்ரமன் வந்து என்ன பிராண்ட் பண்றாரு மைனாவை பிராண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை விக்ரமன் மேல வைக்கிறாங்க இந்த டாஸ்க்ல எப்படினாலும் சிவன் தான் வின் பண்ணிடுறாங்க இருந்தாலும் இந்த வாக்குவாதங்கள் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அந்த இடத்துல விக்ரமன் ஒண்ணுதான் சொல்றாரு உங்களை பொறுத்த அளவுல எதிர்த்தரப்பினர் பேசுற வாக்குவாதத்தை நீங்க கேட்கவே மாட்டீங்க நீங்க மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் சிவனை பொறுத்த அளவுல பேசவே விட மாட்டேங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க பேசுறதை கேட்டு இரிட்டேட் ஆன ஏடிக்கையா இருக்கட்டும் அசீமா இருக்கட்டும் ஆமா சிவன் நீங்க உண்மையாவே யாரையுமே பேச விட மாட்டீங்க நீங்க பேசினாலே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறத ஓபனாவே சொல்ல தொடங்குறாங்க இருந்தாலும் கடைசியா பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கோட ரிசல்ட் அறிவிக்கிறாரு இந்த டாஸ்க பொறுத்த சிவனுக்கு எட்டு டைல்ஸ் கிடைக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கிற விக்ரமனுக்கு ஏழு டைல்ஸ் கிடைக்குது மூணாவது இடத்துல அமுதவானன் அமுதவானனுக்கு ஆறு டைல்ஸ் நாலாவது இடத்துல இருக்கிற ரக்ஷிதாவுக்கு அஞ்சு டைல்ஸ் கடைசி இடத்துல இருக்கிற ஏடிகே மைனா அசிம் இந்த மூணு பேருக்குமே தலா மூணு டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸோட அறிவிப்பு வருது அதுக்கப்புறமா சிவினோட நாடகம் தொடங்குது அப்படியே சொல்லலாம் சிவனை பொறுத்தளவுல மத்தவங்கள பேச விடாம காட்டு கத்து கத்தி டாஸ்க வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பாத்ரூம்குள்ள போய் அல்றாங்க அதாவது அசிம் முதல்ல பண்ணுவாரு தெரியுமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க எனக்கு எதிரா எல்லாருமே பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுவாரு அந்த வேலையை இப்போ சிவின் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லாருமே தன்னை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றாங்க உண்மையாவே சிவின் மேலதான் தவறு இருக்குது ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது அதே மாதிரி விக்ரமன் மேல அவங்க தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பிராண்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் விக்ரமனை பொறுத்த அளவுல எந்த இடத்துலயுமே சிவனை பிராண்ட் பண்ணவே இல்ல அதே நேரத்துல சிவின் தான் பல இடங்கள்ல விக்ரமன் கருத்து மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு மத்தவங்களை பேசவே விட மாட்டேங்கிற மாதிரி

தனம் பேசின வார்த்தைகள் வந்து என்ன ரொம்பவே காயப்படுத்திருச்சு எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசினா அதனால தான் நான் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுலயும் அவங்க ஒரு சிம்பத்தியை தான் தேடினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிச்சன்ல தனத்துக்கும் சிவினுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் அதாவது தோசை சுடுற மேட்டர்ல தான் ஒரு சண்டை வந்திருக்கும் அதுலயுமே விக்ரமன் மேல எந்த தவறுமே இருக்காது கேப்டனா இருந்துகிட்டு இருக்கிற மைனா கிட்ட சிவின் வந்த நேரத்திலயும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற வார்த்தைகள் தான் பயன்படுத்தி இருப்பாரு ஆனா சிவனை பொறுத்த அளவுல நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சிவன் தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல விக்ரமன் சொல்லிருக்கவே

நிகழ்வு இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க சரி அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் இதே பிரச்சனைய கமல் சார் எபிசோட்ல கமல் சார் முன்னாடி அமுதவானன் வந்து விக்ரமனை மாறி அந்த இடத்துலயும் இதே பிரச்சனையை கொண்டு போய் வைப்பாங்க அதாவது சிவின விக்ரமன் வந்து பிராண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு போய் போயிருப்பாங்க இன்னைக்கு விக்ரமனை விட தகுதியானவர் சிவின் அப்படிங்கிற வாக்குவாதத்துல கூட இதே கருத்தை மறுபடியும் கொண்டு வர்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சிவனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல சகுனி வேலைகளை மையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று இல்ல அது மட்டும் இல்லங்க சிம்பத்திக்காக காதல் அப்படிங்கிற ஆயுதத்தை கூட கையில எடுத்தவங்க தான் ஷிவின் அதாவது கதிரவனுக்கு வெளியே ஆள் இருக்கு அப்படிங்கறத ஆயிஷா முதல்லயே சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல ஷிவினுமே ஆயிஷா கிட்ட சொல்லிருப்பாங்க கதிரவனுக்கு வெளிய ஆள் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட அதிகமா பேசினா அவரோட பேர் கெட்டு போயிருமோ அப்படிங்கறத என்னோட கவலையா இருக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க ஆனா ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல கதிரவனோட குடும்பம் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்னமோ காதல் தோல்வியில வாடுற மாதிரி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம விக்ரமன் சொல்லிருப்பாங்க கதிரவனுக்கு வெளிய ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கதிரவனை இந்த அளவு நினைச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு கேவலமான கேம் விளையாடுற சிவனுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க அந்த அளவு கேடு கட்ட வேலைகளை தான் சிவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் ஃபினாலேக்கான மூணாவது டாஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த மூணாவது டாஸ்க்லயுமே முதல்ல போட்டி போடுறதுக்கு தான் எல்லாருமே தயங்குறாங்க அதாவது முதல்ல போனா இந்த கேம் எப்படி விளையாடணும்னு தெரியாது அதனால நான் ரெண்டாவது தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அசிம் பிடிவாதமா இருந்து ரெண்டாவது போறதுக்கு தேர்வாராரு இந்த போட்டியை பொறுத்த அளவுல முதல்ல போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிவின் ரக்ஷிதா அமுதவானன் விக்ரமன் இந்த நாலு பேருமே முதல்ல போட்டி போடுறாங்க அதாவது இந்த டாஸ்க பொறுத்த அளவுல சீசா அமைப்புல கம்பி வச்சிருக்காங்க ஒரு எண்ட்ல இருந்து பந்தை எடுத்து அந்த சீசா கம்பி வழியா நடந்து போய் எதிரில இருக்கிற பெரிய வட்ட வடிவுல இருக்கிற கூட மாதிரி இருக்கிற அமைப்புல கொண்டு வைக்கணும் தான் டாஸ்கா இருக்குது இதுல அவங்க எந்த

தில்லாலங்கடி வேலை ஒரு பந்த எடுத்துட்டு போய் திரும்பவும் கொண்டு வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மறுபடியும் ஷிவின் வச்சுட்டு வராங்க இது இந்த டாஸ்க்ல மட்டும் நடக்கலங்க முதல் டாஸ்க்லயுமே நடக்குது முதல் டாஸ்க்ல எல்லாருமே பத்தொன்பது டைல்ஸையும் கம்பிக்கு குறுக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஷிவின் வந்து ஒன்பது டைல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அந்த டாஸ்க விளையாண்டாங்க அந்த டாஸ்க்லயுமே பிக் பாஸ் வந்து ஷிவின் நீங்க பண்ணது தப்பு நீங்க முதல்ல போட்ட பந்து கணக்குல எடுக்கப்படாது நீங்க டாஸ்கை திரும்ப விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி செருப்படி கொடுத்தாரு அதே மாதிரியே இந்த மூணாவது டாஸ்க்லயும் சிவனுக்கு செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு

அந்த கூடையில வச்சுட்டு எழும்ப முடியல அந்த அளவுக்கு மனுஷன் தள்ளாடுறாரு கொஞ்சம் சிகரெட் எல்லாம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த டாஸ்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் டாஸ்க் முடியல இதோட எபிசோட முடிச்சுட்டானுங்க இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில யார் யாருக்கு எத்தனை டைல்ஸ் கொடுக்குறாங்க இன்னைக்கான டாஸ்கோட இறுதியில யாரு முதல் இடத்துல இருக்கிறாங்க யாரு கடைசி இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற உங்களை பொறுத்தளவுல அசிமோட துடுப்புகள் வந்து விக்ரமனை ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க ஆனா நடந்துகிட்டு இருக்கிற மூணாவது டாஸ்க்ல அஜிம் என்னதளவு தள்ளாடுறாரு அப்படிங்கறதை நீங்களும் பார்த்திருப்பீங்க அஜிமை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स